வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2014, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎம் லிமிட் வந்து செட் பண்ணுறது வந்து எப்படி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ ஆர்பிஎம் லிமிட் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎம் லிமிட் வந்து எப்படி செட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ ஆர்பிஎம் லிமிட் வந்து எப்படி செட் பண்ணு சொல்லுங்கன்ட்டு. அவனுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஸ்பீடோமீட்டரை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சால் ஏற்கனவே வந்து நம்ம வீடியோ பண்ணிருக்கோம், மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஆர்பிஎம் லிமிட் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கீயை வந்து ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிங்கன்னா எது மாதிரி வரும், மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்பிஎம் லிமிட்டுக்கு வந்து மேலே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆர்பிஎம் லிமிட் வந்து எப்படி செட் பண்ணிங்கன்னா, மோடு செலக்ட் ரெண்டு சுவிட்சு கொடுத்துருப்பாங்க, எம்எஸ்ன்னு. நம்ம ஃபஸ்ட்டு மோடை யூஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணுவோம், பார்த்திங்கன்னா டைம் வந்து இதுமாதிரி விட்டு விட்டு எறியும். அப்போ வந்து திருப்பி ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணணும். இதுமாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆர்பிஎம் அந்த இது வந்து உங்களுக்கு விட்டு விட்டு எறியும், பார்த்திங்கன்னா எரியுதா. அப்போ வந்து செட்டு வந்து ஒரே ஒரு வாட்டி அமுக்கணும். செட்டு இப்படி குத்திங்கன்னா அது வந்து இதாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆர்பிஎம் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 5000 செட் பண்ணிட்டேன். இது மாதிரி 5000 செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட் வந்து கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ அந்த லைட் எரிஞ்சிட்டு போயிடுச்சா, இப்போ வந்து நமக்கு வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 5000 வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் ஆர்பிஎம் லிமிட் வந்து. நம்ம வந்து இப்போ பைக் வந்து ஓட்டி பார்க்கலாம், ஆர்பிஎம் வந்து செட் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லோவாக ஓட்டுறோம், ஒரு 4000 ஆர்பிஎம்குள்ளே வந்து ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து எரியல. இப்போ வந்து நம்ம 5000 RPM மேலே ஓட்டி பார்ப்போம். இப்போ பார்த்தாலே தெரியுது, 5000 RPM மேலே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த லைட் வந்து எரியும். இவ்வளோ தான் சிம்பிளாக வந்து நீங்களே வந்து ஆர்பிஎம் வந்து செட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து 5000 RPM தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், 6000 RPM தான் மெயின்டைன் பண்ணணுன்ற மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி செட் பண்ணி ஓட்டுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைலேஜும் கொஞ்சம் அதிகமாக தரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 RPM கீழே வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டு ஓட்டினோன்னா, 5000 RPM மேலே போகும்போது அந்த இண்டிகேஷன் வந்து லைட் வந்து எரியும். அப்போ பார்த்தீங்கன்னா, ஓ நம்ம 5000 RPM மேலே போகிறோன்ட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஓட்டுவோம். இதனால் பார்த்தீங்கன்னா மைலேஜும் கொஞ்சம் வந்து அதிகமாக தரும். இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.